வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி குமரபுரம் மெயின் ரோட்டில் வசிப்பவர் கோவிந்தராஜ், வயது 28, வேளாண்மை தோட்டக்கலைத்துறையில் டிரைவர். இவரது மனைவி கீர்த்திகா, வயது 23. இவர்களுக்கு பிப்ரவரி 1 திருமணம் நடந்தது. தனி வீட்டில் குடிபுகுந்தனர். கோவிந்தராஜ் மனைவி கீர்த்திகாவை அவரது சொந்த ஊரான காளாஞ்சிமேடு கிராமத்தில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றார். வேலை முடிந்து நேற்று மாலை வீட்டிற்கு வந்த கோவிந்தராஜ் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவை உடைத்து 50 சவரன், 2.5 லட்சம் ரூபாய் கொள்ளை போனது தெரியவந்தது. மன்னார்குடி போலீசார் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடுகின்றனர். கோவையில் பஸ் டிரைவராக பணியாற்றி பிரபலமடைந்தவர் ஷர்மிளா. இவரை வானதி எம்எல்ஏ, எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் பாராட்டினர். கடந்த 2 சத்திரோடு சங்கனூர் சந்திப்பில் காட்டூர் டிராபிக் போலீஸ் எஸ்ஐ ராஜேஸ்வரி பணியில் இருந்தார். அங்கு காரில் வந்த ஷர்மிளா போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் காரை நிறுத்தினார். ஷர்மிளாவை எஸ்ஐ ராஜேஸ்வரி கண்டித்தார். அதனை வீடியோ எடுத்து தவறான தகவல்களுடன் சமூக வலைதளத்தில் ஷர்மிளா பதிவேற்றம் செய்தார். ஷர்மிளா மீது சைபர் கிரைம் போலீசில் எஸ்ஐ ராஜேஸ்வரி புகார் கூறினார். ஷர்மிளா மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கோடங்கிப்பாளையம் உழவாலயம் அலுவலகத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியில்தான் உறுதியாக மிகப்பெரிய இழப்பு பிஜேபி ஏற்படும். அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு ஆனால் இந்த முறை எது எப்படி இருந்தாலும் இந்த நாட்டை பாதுகாக்க மீண்டும் மோடிதான் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஏதோ நம்முடைய காரியங்களை உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மோடிக்கு ஆதரவுதான் சிறப்பாக இருக்கும் என்று சில நண்பர்கள் யோசனை சொல்கிறார்கள். அதையும் நாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எடப்பாடியார் அவர்களுடைய அணி எந்த அடிப்படையிலே செல்கிறது, எப்படி போகிறது என்றெல்லாம் கணிக்க முடியும். 4.5 ஆண்டுகளால் ஆட்சி நடத்த உறுதுணையாக இருந்தது மோடி அரசாங்கம். இல்லையென்றால் எப்படியாவது போயிருப்போம். 4 ஆண்டுகளால் அவங்க ஆட்சி நடத்தி இருக்க முடியாது. சப்போர்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு பொதுக்குழுவை அங்கீகரித்து, தேர்தல் கமிஷன் அங்கீகரித்து, போர்ட்டல் அங்கீகரித்து, கொடி சின்னத்தை அங்கீகரித்து எல்லா வாய்ப்புகளையும் எடப்பாடிக்கு வெற்றி வாய்ப்பாக அமைத்துக் கொடுத்தது மத்திய அரசினுடைய பங்கீடு அதிலே இருக்கும். இப்பொழுது விலகிய உணர் பன்னீர்செல்வம் அவர்கள் தைரியமாக சொல்கிறார். சேர்ந்த மத்திய அரசு உதவி செய்யுமா என்கிற சந்தேகம். எது எப்படி இருந்தாலும் கருத்தை விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி உங்கள் கோரிக்கைகளை கொடுங்கள், நாங்கள் தேர்தல் வேண்டியை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு நம்மை அணுகி யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் ஆதரவு கொடுப்பது என்று தீர்மானிக்கலாமா? புதுச்சேரி கடற்கரை பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களில் விற்கப்படும் பிங்க் நிற பஞ்சுமிட்டாயில் புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனங்கள் பெருமளவு கலக்கப்படுவதை உணவு பாதுகாப்புத்துறையினர் கண்டுபிடித்தனர். இதையடுத்து கலர் கலராய் விற்கப்படும் பஞ்சுமிட்டாய் வியாபாரிகளை தேடி கண்டுபிடித்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து வருகின்றனர். பஞ்சுமிட்டாய் விற்கும் வட மாநில தொழிலாளர்களை 30க்கும் மேற்பட்ட போலீசார் தேடுகின்றனர். புதுச்சேரி கடற்கரை ஓரங்களிலும் மற்றும் சுற்றுலா தலமான பார்க்குகள், பொழுதுபோக்கு நிறைந்த இடங்கள், குறிப்பாக இந்த பொட்டானிக்கல் கார்டன் இந்து மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பஞ்சு மிட்டாய் அதிகமான அளவில் வடநாட்டு இளைஞர்களால் விற்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக ரோஸ் கலரில் விற்கக்கூடிய இந்த பஞ்சு மிட்டாய் வந்து ரொம்ப கவர்ந்து இழுக்கும் குழந்தைகளை. அந்த கலரே வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். அதனால் அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மற்ற நிறத்தை விட இந்த ரோஸ் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து பலகாலமாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு இந்த ரோஸ் கலரில் சில சந்தேகங்கள் இருந்தது. அதாவது எஃப்எஸ்எஸ்ஏல அங்கீகரிப்பட்ட நிறம் உள்ளதா இல்லை தடை செய்யப்பட்ட நிறமியில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வெகு நாட்களாக இருந்தது. அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இன்றைக்கி வந்து கோரிமேடு பகுதியில் ஒரு கல்லூரி
நர்சிங் கல்லூரிக்கு முன்னாடி ஒரு இளைஞர், வடநாட்டு இளைஞர், இந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் வித்துட்டு இருந்தார். அதை உடனே நாங்கள் பறிமுதல் செய்து ஆன் த ஸ்பாட் லேபில் வந்து நாங்கள் கொடுத்து அதை சோதித்து பார்த்தபோது அதில் வந்து ரோடமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்எஸ்எஸ்ஐயால் தடை செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத ஒரு விஷ நிறமி உள்ளதை கண்டுபிடித்தோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆபத்தான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ரொம்ப ஒரு கடுமையான விஷம் நிறைந்தது. நீங்கள் வந்து இந்த ஊதுவத்தியெல்லாம் பார்த்துருக்கலாம். அது இந்த வத்தி கீழே அந்த குச்சி பகுதியில் வந்து ஒரு ரோஸ் கலராக இருக்கும், பச்சை கலராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கலர்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியடைன்னு சொல்லுவோம். அது வந்து உணவுக்கு நம்ம உகந்தது இல்லை, உணவில் சேர்க்கக்கூடாது. இப்போ பச்சை கலராக இருந்ததுன்னா அதில் மேலே கிரைட் க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டைல் இருக்கும். அது மாதிரி ரோஸ் கலர் இருந்ததுன்னா ரோடமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட ரோடமின் பி தான் இந்த அப்ரூவ்டு, அதாவது பரிந்துரைக்கப்பட்ட எஃப்எஸ்ஏல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ரோஸ் கலருக்கு பதிலாக இந்த தடை செய்யப்பட்ட நிறமி இருந்தது. இது இந்த நிறமியை நம்ம உட்கொள்ளும்போது கண்டிப்பாக கேன்சரை உருவாக்க முடியும். அமிலத்தன்மையில வரும், ஆனால் இது என்னன்னா அமிலத்தன்மையில வரலை, காரத்தன்மை உள்ள நிலையில, அதாவது அல்கலைன் கண்டிஷன்ல தான் இது வந்துருக்கு. அதுதான் நம்ம வந்து அல்கலைன் கண்டிஷன்ல இவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து நம்ம காரத்தன்மையில் உள்ளதை நம்ம மேம்படுத்தப்படும். நம்ம அமிலத்தன்மையில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நார்மலாக வருது, ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு சாக்லேட்டு கலர் வந்து நம்ம சொல்லுவோம். இது வந்து மிக்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, இது நம்ம வந்து சாக்லேட் எல்லாமே தடை செய்யாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே பார்க்குறதுக்கு நேச்சுரலாக பெர்மிட்டட் கலர் மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து இது இருக்கிறது வந்து ரோடமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல், அதாவது இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் தொழிற்சாலைகள் உபயோகப்படுத்தக்கூடியது. அதாவது இந்த ஊதுபத்தியுடைய குச்சி அடியில் வந்து அந்த கலர் தொழில் வச்சுருப்பாங்க தோசரா, அந்த நிலம் அந்த டையை தான் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டீப்பட்டியில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அடிப்பட்டெல்லாம் வந்து ரோஸ் கலராக இருக்கும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடியது தான் இதை வச்சுருக்காங்க. இது பல வருஷமாக இங்கே பண்ணுறது வந்து அதிமுக சார்பாக லோக்சபா தேர்தல் கருத்து கேட்பு கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. திரு அமித்ஷா பொறுத்தவரை அவரு அவருடைய கட்சியினுடைய கருத்து சொல்லிட்டார், கூட்டணியுடைய கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்லிட்டு. எங்க கட்சியோட நிலைப்பாடை பொறுத்தவரை பிஜேபி ஒரு காலத்துல தோழமையா இருந்தது, இப்ப வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து முழுமையாக எதிர்க்கப்படுகின்ற ஒரு கட்சி. பொதுவாகவே எங்களுடைய முன்னோடிகள், குறிப்பாக இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரஞ்சர் அண்ணா, புரட்சி தலைவி அம்மா, அவர்களை வந்து சிறுமைப்படுத்துகின்ற வகையிலே ஒரு மாநில தலைவர் கடுமையான அளவுக்கு விமர்சனம் கொடுத்து கண்டனங்கள் நாங்கள் தெரிவித்த போது கூட தொடர்ச்சியாக எங்களுடைய சிறுமைப்படுத்துகின்ற தலைவர்களை வந்து எப்படி நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற வகையில் தொண்டர்களும் சரி, கழக தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி, பிஜேபி கூட்டணி ஒரு விரும்பக்கூடாது, பிஜேபி எந்த காலத்தில் வந்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற வகையில் ஒட்டுமொத்த பட்டாசு வெடிச்சுதான் யாராவது வரலாறு உண்டா? பிஜேபியை கழட்டி விட்டோம்னா, ஒரு கட்சியை கழட்டி விட்டோம்னா தமிழ்நாடு முழுவதும் கட்சி தொண்டர்கள் வந்து பட்டாசு வெடிச்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த பிஜேபி தேவையில்லை எங்களுடைய கூட்டணியில்ன்றது அந்த மனநிலை தான் காட்டுது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் கரும்பூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன், ஜெயலட்சுமி தம்பதி புதிதாக வீடு கட்டி 11ஆம் தேதி பால் காய்ச்சி குடியேற இருந்தனர். இதற்கான அழைப்பிதழை திருவள்ளூரில் உள்ள உறவினர்களுக்கு கொடுத்துவிட்டு பைக்கில் ஊருக்கு திரும்பினர். ஸ்ரீபெரும்புத்தூர் சிங்கப்பெருமாள் கோவில் ரோட்டில் சென்றபோது பின்னால் வேகமாக வந்த தனியார் பஸ் பைக் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட ஜெயலட்சுமி ஸ்பாட்டிலேயே பலியானார். ஹெல்மெட் அணிந்திருந்த வெங்கடேசன் படுகாயத்துடன் அரசு ஹாஸ்பிட்டலில் இறந்தார். அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாநில கடற்கரை கைப்பந்து போட்டி சென்னை கோவளம் கடற்கரையில் துவங்கியது. இதில் 38 மாவட்ட அணிகள் பங்கேற்றன. பெண்களுக்கான போட்டியை கோவளம் ஊராட்சித் தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் துவக்கி வைத்தார்.
14, 17 மற்றும் 19 வயது அடிப்படையில் போட்டிகள் நடக்கிறது. இப்போட்டி வரும் 10 தேதி வரை நடைபெறுகிறது. திருநெல்வேலி மத்திய சிறையில் 1300 மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் கொலை வழக்கில் விசாரணை கைதிகள் மருதுவேல், பாலசுப்பிரமணியன் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இன்று காலை கைதிகள் 3 பேருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி பாலசுப்பிரமணியன், சுந்தரமூர்த்தி இருவரும் சேர்ந்து மருதுவேலை கம்பியால் நெஞ்சில் ஓங்கி குத்தினர். சிறைத்துறை அதிகாரிகள் மருதுவேலை மீட்டு திருநெல்வேலி அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். பெருமாள்புரம் போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 14 ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். சுறுசுறுப்பாக பணியாற்றி நம்முடைய வேட்பாளரை வெற்றி வருங்காலத்தில் நாம் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு சிறந்த முறையில் நம்முடைய கட்சியை பலப்படுத்த வேண்டியது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இன்னும் தெளிவாக நம்முடைய கட்சியெல்லாம் செயல்பாட்டு சிறப்பாக கொண்டு வர வேண்டும். வாக்குறுதிகள் மக்களுக்காக கட்சியில் இருந்து நமக்கு சொந்தமாக இருக்காங்க, இன்னும் ஒரு அமைப்போடு செயல்படுத்த வேண்டும் என்று அதன் மூலமாக அவருடைய ஆலோசனை அடிப்படையில் உயர்மட்ட குழுவை அமைக்க நான் எதிர்க்கின்றேன். தில்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடந்தது. தேசிய தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் சேலஞ்சர் துரை, கு வடிவேல், கந்தசாமி உட்பட 14 பேர் இணைந்தனர். ஊட்டி அருகே காந்திநகர் பகுதியில் தனியார் ஒருவர் வீடு கட்டி வருகிறார். நிலச்சரிவு ஏற்படாமல் தடுப்பதற்காக வீட்டை சுற்றி 30 அடி உயரத்திற்கு கருங்கற்களால் தடுப்பு சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக வீட்டின் பழுதடைந்த கழிப்பறை அருகே பள்ளம் தோண்டும் பணியில் 10 தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். அப்போது வலுவிழந்த கழிப்பறை கட்டிடம் சரிந்து தொழிலாளர்கள் மீது விழுந்தது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 6 பெண் தொழிலாளர்கள் ஸ்காட்டிலேயே பலியாகினர். 4 பேர் மீட்கப்பட்டு ஊட்டி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். ஊட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். கழிப்பறை கட்டிடம் இடிந்து 6 பேர் பலியான சம்பவம் ஊட்டியில் சோகத்தை ஏற்படுத்தியது. கோவை அரசு ஹாஸ்பிட்டலில் பல கோடி ரூபாய் மதிப்பில் ஜைகா கட்டுமான பணிகள் மந்தகதியில் நடப்பதாக புகார் எழுந்தது. அதைத் தொடர்ந்து தமிழக சுகாதார செயலர் ககன்தீப் சிங் பேடி ஆய்வு செய்தார். அங்கு பணிகள் மந்தகதியில் நடப்பதை உறுதி செய்தார். 2 தளத்தில் ஆய்வுக்கு சென்றபோது அங்கு மின்சாரம் உட்பட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. கோபமடைந்த செயலர், இதுதான் நீங்கள் பார்க்கும் வேலையா? துறை செயலர் வருவது தெரிந்தும் ஒரு பணியும் செய்யாமல் உள்ளீர்கள் என கடிந்து கொண்டார். Sir, DME sir, 20th, I have a court case in Madurai. So, most probably 19th when we come or 20th after the court case, I will visit Madurai and will tell you. நீலகிரி மாவட்டம் பந்தலூரை சேர்ந்தவர் சந்திரன். 65 வயதான இவருக்கு வல்சலா என்ற மனைவியும் சிவதாசன் என்ற 30 வயது மகனும் உள்ளனர். தாய் தந்தை இருவரும் உடல் அளவில் மாற்றுத்திறனாளியாகவும் மகன் மூளை வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியாகவும் உள்ளார். மூவரும் குடியிருக்க வீடு வசதி இல்லாத நிலையில் பந்தலூர் பஜாரை ஒட்டிய மைதானத்தில் நகராட்சியின் பழுதான கட்டிடத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக வசிக்கின்றனர். இக்கட்டிடத்தில் மேற்கூரை இல்லை. பக்கவாட்டு சுவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் ஆபத்து நிலையில் உள்ளது.
குடிநீர், சுகாதார வளாகம், கரண்ட் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் தள்ளாத வயதில் கூலி வேலைக்கு சென்று கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகின்றனர். மேற்கூரை இல்லாத கட்டிடத்தில் நடுங்கும் குளிரில் மாற்றுத்திறனாளிகள் படும்பாடு சொல்லி மாளாது. குடியிருக்க வீடு வழங்க வலியுறுத்தி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் பயனில்லை. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரம் கருதி பந்தலூர் பஜாரில் வீட்டு மனைப்பட்டா வழங்கி அரசு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். என் பேர் சந்திரன், நார் மாற்றுத்திறனாளி. என் மனைவி இருக்கு, அது ஒரு மாற்றுத்திறனாளி. என் பையன் வந்து மூலவர்ச்சி இல்லாத பையன். அதில் தான் வீடு இல்லாத கண்டனால இந்த பொதுமா நேரத்தில் வந்து 10-27 வருஷமாக இருக்கிறோம். குடிக்க தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம். அது பாலடைஞ்சு போயிடுச்சு, திரிஞ்சு போயிடுச்சு, குழம்பு திரிஞ்சு போயிடுச்சு. வாழ்க்கால எல்லாம் பண்ணணும் தெரியல. அதிகாரிகிட்டெல்லாம் நான் நிறையாச்சு சொல்கிறேன், தனி வீடு எங்களுக்கு போட்டு கொடுங்க. வேலைச்சு பராமரிக்கிறதுக்கு வேண்டிக்கு முடியுதில்லை. கேட்டோட சரி, பின்ன யாரும் வந்து கண்டு போடுறதில்லை. வீடுங்கிறது ரொம்ப கட்டி ஒரு வீடு கட்டா கொஞ்சம் வேலை வாழலாம். ரொம்ப ஆசையாக இருக்குது. அது சம்மந்தப்பட்ட அதிகாரி செஞ்சு கொடுத்தா நாங்கள் வாழ்வோம். இல்லாட்டி கூட்டம் குடும்பத்தோடு கடற்கடை பண்ணுற வழி இல்லாத வேறு வழி இல்லை. அப்படி இருக்கிறோம் எங்களோட வாழ்க்கை.